हेलो स्टूडेंट्स वेलकम टू वन प्लस वन चैनल इनकी नम्बर वीडियो सिक्स स्टैंडर्ड चैप्टर टू इंटीजर्स एक्सरसाइज 2.1 वन टू नाइन सम्स पाकपर इत वो थर्ड टर्म पोर्शंस बुक पेज नंबर 32 and 33 इत वीडियो पाक इंट्रोडक्शन वीडियो पाकलना पाते कंपा सम पारें ऐसा अब ईडिया वो ओके इंट्रोडक्शन वीडियो पाक मिस्पा प्ले लिस्ट क्लास सिक्स चैप्टर टू इंटीजर्स टर्म थ्री अभी प्ले लिस्ट मिस्पन पात्रें इंब वीडियो को फर्स्ट सम फिल इन द ब्लैंक्स ओके ब्लैंक प्लेस वो नम्बर फिल पड़नों ओके ना इन इंट्रोडक्शन वीडियो पाटेट वनपी नो क्लियर अंडरस्टैंड पांग अ पोर्टेबल वाटर अवेलेबल एट 100 मीटर below the ground level is denoted as dash meter அப்படிን கேட்டிருக்காங்க அதாவது ஒரு போர்ட்டபிள் வாட்டர் வந்து அவேலபிளா இருக்கு எங்கனா below the ground இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கிரவுண்டுக்கு கீழ below இது வந்து மேல அப்போ 100 மீட்டர் below the ground அப்ப below இங்க ஒரு நம்பர் லைன் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இருந்தா ரைட் சைடுல இருந்தா பாசிட்டிவ் லெஃப்ட் சைடுல இருந்தா நெகட்டிவ் அதே மாதிரி ஹாரிசான்ட் வெர்டிகலா இருக்கும்போது மேலே அபௌவ் தி சீ லெவல் அபௌவ் தி கிரவுண்ட் லெவல் இதான் கிரவுண்ட்னு வெச்சுக்கோங்க ஓகே இது அபௌவ் தி கிரவுண்ட் லெவல் வந்து பாசிட்டிவ் below the ground level வந்து நெகட்டிவ் இன்டிகேட் பண்றது அதான் வந்து வெர்டிகல் நம்பர் லைன் ஓகே இப்போ இது below the ground level சொன்னதுனால இத வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோனா -100 மீட்டர் மைனஸ் நெகட்டிவ குறிக்குது below the ground level புரியதா நவ இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் a swimmer dives to a depth of 7 feet from the ground into the swimming pool the integer that represent this is dash feet அப்படினு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு swimmer வந்து டைவ் பண்றாங்க depth of 7 meter depth of 7 meter from the ground so ground இங்க இருக்கு depth அந்த ground க்கு depthனா என்னது உள்ள தான் போகணும் கீழ அப்போ இது வந்து டெப்த் below the ground level ஆ இருக்குதனால இது வந்து மைனஸா குறிக்குது எத்தனை ஃபீட் 7 ஃபீட் சோ -7 ஃபீட் புரியதா நெக்ஸ்ட் थर्ड சப் டிவிஷன் -46 இஸ் டு தி டாஷ் ஆஃப் -35 ஆன் தி நம்பர் லைன் அதாவது இந்த क्वेश्चनோட மீனிங் என்னன்னா -46 வந்து நம்பர் லைன்ல -35 க்கு எங்க இருக்கு அதாவது ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்கா அதான் இந்த क्वेश्चनோட மீனிங் क्वेश्चन வந்து படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும் ஆனா ரொம்ப சிம்பிள் தான் மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்க -46 இஸ் டு தி டாஷ் ஆஃப் -35 ஆன் தி நம்பர் லைன் அதாவது நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும் -46 இப்போ நான் மைனஸ் சொன்னதுனால நான் ரைட் சைடுல சொல்லல ஒண்ணும் வேண்டாம் மைனஸ் சொன்னதுல நெகட்டிவ் லெஃப்ட் சைடுல நாம எப்படி எழுதுவோம் நம்பர் -1 -2 -3 அப்படினு எழுதிட்டே போறோம் -35 இப்போ நான் இங்க -35 னு எடுத்துக்கறேன் -35 அதுக்கு அப்புறம் -36 -37 அதுக்கு அப்புறம் தான் -46 வரும் கரெக்ட்டா இதுதான் क्वेश्चनோட மீனிங் -46 வந்து -35 க்கு ரைட்ல இருக்கா லெஃப்ட்ல இருக்கான்னு கேட்டிருக்காங்க சோ சொல்லுங்க -46 வந்து எங்க இருக்கு -35 க்கு லெஃப்ட்ல இருக்கு புரியதா -35 க்கு லெஃப்ட்ல இருக்கு -46 சோ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் -46 வந்து -35 க்கு லெஃப்ட்ல இருக்கு சோ லெஃப்ட் ஆஃப் -35 -46 இருக்கிற இடம் தான் கேட்டிருக்காங்க இதுவே வந்து -35 வந்து -46 க்கு எங்க இருக்குன்னு கேட்டா ரைட் புரியதா நெக்ஸ்ட் फोर्थ சப் டிவிஷன் தேர் ஆர் டாஷ் இன்டிஜர்ஸ் फ्रॉम -5 டு +5 both inclusive அப்படினு கொடுத்திருக்காங்க அதாவது இந்த क्वेश्चनோட மீனிங் என்னன்னா there are how many integers from 2 னு கொடுத்துட்டாங்க அப்ப both inclusive னு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க from 2 னு கொடுத்துட்டாலே இந்த -5 யும் -5 யும் சேர்த்துக்கணும் தான் அர்த்தம் -5 யும் +5 யும் சேர்த்துக்கணும் between அப்படினு கொடுத்தானா ரெண்டுமே வந்து சேர்க்க கூடாது புரியதா from 2 from 1 to from 10 அப்படினு கொடுத்தா 1 யும் 10 யும் சேர்த்துக்கணும் between 1 and 10 கேட்டா 1 யும் 10 யும் சேர்த்துக்க கூடாது அதான் இதோட மீனிங் ஓகே அதாவது -5 க்கு -5 டு +5 எத்தனை இன்டிஜர்ஸ் வந்து வரும் அப்படினு கேக்குறாங்க அது நம்பர் லைனை கூட நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துங்க இல்ல கையிலே கூட நீங்க சொல்லிக்கலாம் ஓகே இப்போ இங்க 0 இருக்கு -5 இங்க 5 கரெக்ட்டா இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் எத்தனை இன்டிஜர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்ப எத்தனை வரும் பாருங்க -5 -+5 யும் சேர்த்துக்கணும் -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5
So total ethana varudhu 11 integers. Puridha? Next fifth subdivision. Dash is an integer which is neither positive nor negative. So namma padichom already 0 is neither positive nor negative. Clear understand aayirukku nenikiren. Next number true or false. Second sum paathiralam say true or false. Okay. First subdivision. Each of the integers minus 18, 6, minus 12, 0 is greater than minus 20. Appdi kuduthirukanga. Adhaavadhu question oda meaning enna nu purinjikalam. Idhula indha oru oru integerum idha vida greater. Indha minus 20 vida periya number nu solranga. Namma kandupidikkanum. Okay. Ipo first minus 18 and minus 20 compare pananum oru oru number. Minus 18 um minus 20 compare pannumbodhu edhu greater? Minus 18 தான் greater. So first வந்து கரெக்ட் தான். கரெக்ட்டா மைனஸ்ல கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன சொல்லிருக்கேன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல என்னுடைய வீடியோ வந்து கண்டினியூஸா பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் புரியும். அதாவது மைனஸ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எது சின்ன நம்பரோ அதான் பெரிய நம்பர். எது பெரிய நம்பரோ அதான் சின்ன நம்பர். ஆப்போசிட் ஆஃப் பாசிட்டிவ். ஓகே? So minus 18 தான் greater. இப்போ நெக்ஸ்ட் 6 யும் minus 20 யும் கம்பேர் பண்ணும்போது 6 தான் greater. So இது கரெக்ட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் minus 12 யும் minus 20 யும் கம்பேர் பண்ணும்போது எது greater? Minus 12 is greater. Next 0 and minus 20 compare பண்ணும்போது 0 is greater. So இது எல்லாமே இதை விட greater ஆ தான் இருக்குன்றதனால this is true. Okay? ஒரு நம்பர் லெஸ்ஸரா ஆயிடுச்சுனா கூட this is false. ஏனா each of the integers இது எல்லாமே greater னு சொல்லிருக்காங்க. Okay? Next second subdivision பார்த்தறலாம். Minus 1 is to the right of 0. அதாவது நம்பர் லைன்ல வந்து minus 1 வந்து இங்க இருக்கு minus 1 இங்க இருக்கு 0 minus 1 வந்து 0 க்கு ரைட் சைடுல இருக்குன்னு சொல்லிருக்காங்க கரெக்ட்டா இது minus 1 எங்க இருக்கு 0 க்கு ரைட் சைடுல இருக்கு இந்த பக்கம் இருந்தா ரைட் சைடு இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல இருக்கு அப்ப இது ரைட் னு சொன்னதனால this is false clear next third subdivision பார்த்தறலாம் minus 10 and 10 are equal distance from 1 அதாவது நம்பர் லைன்ல வந்து minus 10 னும் plus 10 னும் 1 க்கு 1 ல இருந்து from equal distance னு சொல்லிருக்காங்க 1 ல இருந்து minus 10 னும் minus plus 10 னும் equal distance னு சொல்லிருக்காங்க அதாவது 1 ல இருந்து 10 க்கு போற தூரமும் 1 ல இருந்து minus 10 க்கு போற தூரமும் same னு சொல்லிருக்காங்க இது கரெக்ட்டா மிடில் ல இருந்து போறது மட்டும் தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸா வரும்போது வர முடியும் கரெக்ட்டா மிடில் ல என்ன வேல்யூ இருக்கும் 0 0 ல இருந்து இந்த பக்கமும் 10 10 ஸ்டெப் மூவ் பண்றது தான் ஈக்குவல் வரும் 1 ல இருந்து போறது ஈக்குவல் வருமா நாட் ஈக்குவல் தான் வரும் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு புரியலனா செக் பண்ணி பார்த்துக்கலாம் 1 ல இருந்து 10 க்கு போக என்னென்ன நம்பர்ஸ் கடந்து போகணும்னு பாருங்க 2 3 4 5 6 7 8 9 அதுக்கு அப்புறம் தான் 10 க்கு போக முடியும் 9 ஸ்டெப்ஸ் ஜம்ப் பண்ணனும் அதுவே இந்த பக்கம் 1 ல இருந்து இங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் 1 ல இருந்து 0 அப்புறம் -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 அதுக்கு அப்புறம் தான் 11 ஸ்டெப்ஸ் கடந்து தான் போகணும் சோ இது ரெண்டுமே கண்டிப்பா ஈக்குவல் கிடையாதுங்கறதனால this statement is also false statement புரியுதா நெக்ஸ்ட் 4th சப்டிவிஷன் பார்த்தறலாம் All negative integers are greater than 0. அப்படினு சொல்லிருக்காங்க. Negative integers எல்லாமே 0 க்கு greater-ஆ? No. 0 க்கு lesser. சோ நம்ம படிச்சோம் இல்லையா இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும் 0 க்கு இந்த பக்கம் உள்ளதெல்லாம் greater number. இந்த பக்கம் உள்ளதெல்லாம் lesser number. Right side-ல போக போக greater number. Left side-ல போக போக lesser number. Okay? சோ இது வந்து false statement. Okay? Next 5th subdivision பார்த்தறலாம். All whole numbers are integers அப்படினு கொடுத்திருக்காங்க எல்லா ஹோல் நம்பர்ஸும் இன்டிஜர்ஸா ஹோல் நம்பர்ஸ்னா என்னது 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சோ கண்டிப்பா நம்ம எல்லா நம்பர்ஸுமே ஹோல் நம்பர்ஸா இருக்கட்டும் நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்பர்ஸ் வந்து ஜெனரலா நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் இன்டிஜர்ஸ் 2 இஸ் a இன்டிஜர் 5 இஸ் a இன்டிஜர் இதுதான் வந்து காமன் நேம் இப்போலாம் ஸ்மால் கிளாसेसல நீங்க நம்பர்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க இப்போ வந்து நம்ம இன்டிஜர்ஸ் அப்படிங்கற வார்த்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சோ எல்லா நம்பர்ஸுமே ஜெனரலி இன்டிஜர்ஸ் தான் சோ திஸ் இஸ் ட்ரூ ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் 3rd சம் பார்த்தறலாம் மார்க் தி நம்பர்ஸ் 4 -3 6 -1 and -5 ஆன் தி நம்பர் லைன் அதாவது இந்த ஃபாலோயிங் நம்பர்ஸ் வந்து நம்ம நம்பர் லைன்ல மார்க் பண்ணனும் ஓகே ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து மார்க் பண்ணிட முடியாது ना सोल रहे एवडी मार्क पड़ो फर्स्ट नम्बर नंबर लाइन ड्रा पड़ो ओके नंबर लाइन ड्रा पड़ा मटम पड़ मुझे सम थर्ड सम
நம்பர் லைனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். ஒரு ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணணும். ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி, டூ சைட் ஆரோ மார்க். இப்போ இதில் இருக்கிறதுலே இப்போ ஜஸ்ட் ஒரு நம்ம வந்து எவ்வளோ நம்பர் வேணால் எழுதிக்கலாம் நம்பர் லைனில், ஆனால் வந்து எது வரைக்கும் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸில் வந்து சிக்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும், நெகட்டிவில் வந்து மைனஸ் ஃபைவ் வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ சிக்ஸ் சிக்ஸு மேலே எடுத்துக்கலாம், இது மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ்க்கு மேலே எடுத்துக்கலாம். ஆனால் மைனஸ் ஃபைவ் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா மைனஸ் ஃபைவும் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிக்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும், சிக்ஸுக்கு குறைவாக நம்ம எடுக்க முடியாது. ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஒரு ஒன் ஒன் சென்டிமீட்டரில் டாட் வச்சுக்கிறேன். அப்போ கொஞ்சம் பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஓகே, எப்பவுமே நான் நம்பர் லைன் வந்து ட்ரா பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவேன், கொஞ்சம் வந்து பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, நோ எப்பவுமே நம்பர் லைன் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூ சைடு ஆரோ மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து இங்கே ஒரு பாசிட்டிவில் வந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்காக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஓகே கரெக்டாக இருக்கும். இங்கே ஜீரோ எடுத்துக்கிறேன் நான், ஜஸ்ட் கொஞ்சம் அலைன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுனோ ப்ராப்ளம், இதை விட கம்மியாக தான் இருக்கக்கூடாது. மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒன் சென்டிமீட்டருக்கு டாட் வைக்கிறதும் வைக்காதும் உங்கள் இஷ்டம். வச்சால் வந்து கொஞ்சம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், அதனால தான் வச்சுருக்கேன். ஓகே, நான் இப்போ நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாலோயிங் இதெல்லாம் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபோர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ நான் ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டார்க்காக அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வந்து ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்ஸ், சிக்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் அண்ட் மைனஸ் ஃபைவ், ஸோ மைனஸ் ஒன் அண்ட் மைனஸ் ஃபைவ் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, இந்த நம்பர்ஸை மட்டும் வந்து நம்பர் லைனை வந்து எழுதக்கூடாது, எல்லாமே தான் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து சம் பார்த்துடலாம். ஆன் த நம்பர் லைன் விச் நம்பர் இஸ் அப்படின்னு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோர் யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் மைனஸ் செவன் அண்ட் ஃபைவ் யூனிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் லைனில் ட்ரா பண்ணிவிட்டு நம்பர் லைனில் வந்து ஃபோர் யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் மைனஸ் செவன் அப்படின்னா என்னதுன்னா, மைனஸ் செவன்லேருந்து ஃபோர் யூனிட்ஸ் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்கும், அதுதான் இந்த க்வெஸ்சனோட மீனிங். அதே மாதிரி தான் ஃபைவ் யூனிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த்ரீ, ஓகே, அதாவது த்ரீலேருந்து ஃபைவ் யூனிட்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்கும், இதுதான் இந்த க்வெஸ்சனோட மீனிங். புரியுதா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பர் லைன் ட்ரா பண்ணால் மட்டும்தான் இந்த சம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த க்வெஸ்சனோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணி ஃபேராக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஃபோர் யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் மைனஸ் செவன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மைனஸ் செவன்லேருந்து ரைட் சைடில் மூவ் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம மைனஸ் செவனுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ரெண்டு பக்கமே ஈக்குவல் நம்பர்ஸ் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. எந்த பக்கம் வந்து அதிகமாக அப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த பக்கம் வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பேஸ் வைக்கும். இந்த பக்கம் மைனஸ் செவன், இந்த பக்கமும் ப்ளஸ் செவன் வரைக்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஸ்பேஸ் இருக்காதுலையே அதனால். ஓகே, இப்போ க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர் யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் மைனஸ் செவன், அதாவது மைனஸ் செவன்லேருந்து ஃபோர் யூனிட்ஸ் மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ரைட் சைடில். அப்போ என்ன நம்பர் கிடைக்கும், ஃபோர் ஜம்ப் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர், ஸோ என்ன நம்பர் வந்திருக்கு, மைனஸ் த்ரீ. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், ஆன்சர் இஸ் மைனஸ் த்ரீ. புரியுதா? ஃபோர் யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் மைனஸ் செவன் இஸ் மைனஸ் த்ரீ. கிளியர்? வெரி சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனுக்கும் நம்ம ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். சாரி, ஓகே, நம்பர் லைன் ட்ரா பண்ணியாச்சு.
ரெண்டு சைடு ஏரோ மார்க் வந்து கண்டிப்பாக போடணும், ஏன்னா இது வந்து ஒரு லைன். ஓகே, இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 units டு த லெஃப்ட் ஆஃப் த்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ த்ரீலேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும் 5 ஸ்டெப். அப்போது 3லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். அப்போ இங்கே நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4 த்ரீலேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு 5 நம்பர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும், இல்லைன்னா 5க்கு மேலே. ஓகே, இப்போது என்ன சொல்லியிருக்காங்க, 3லேருந்து 5 யூனிட்ஸ், 3லேருந்து 5 யூனிட் லெஃப்ட் சைடு. ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் இஸ் -2. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம 5th சம் பார்த்துடலாம் வாங்க. ஃபிஃப்த் சம், ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஓகே, கொடுத்துருக்கிற ஃபாலோயிங் நம்பர்ஸ்க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட்னா என்னன்னு தெரியும் இல்லையா, இப்போ நம்ம இங்கிலீஷ்லலாம் படிப்போம் இல்லையா, பிக்குக்கு ஆப்போசிட் ஸ்மால், அப்புக்கு ஆப்போசிட் டவுன், அதே மாதிரி தான். பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் நெகட்டிவ், நெகட்டிவ்க்கு ஆப்போசிட் பாசிட்டிவ், அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பாருங்கள், 44க்கு ஆப்போசிட் என்ன வரும் புக்லேயே எழுதிடலாம். ஓகே, ஆப்போசிட் ஆஃப் 44 என்ன வரும், -44. கரெக்டாக நம்ம இங்கே மாதிரி எழுதணும் ஸ்டெப்பு, ஆப்போசிட் ஆஃப் 44 இஸ் -44 அப்படின்னு, இல்லைனா ஆன்சர் ஈக்குவல் டு -44 அப்படின்னு எழுதிக்கலாம். நான் வேணால் ஒன்று எழுதி காட்டுறேன் உங்களுக்கு, என்ன எழுதணும்னா, ஆப்போசிட் ஆஃப் 44 இஸ் -44. இந்த மாதிரி எழுதணும், 44 இஸ் ஈக்குவல் டு -44 இப்படின்னு எழுதக்கூடாது. இது ரெண்டும் ஈக்குவல்டா? நோ. ஓகே, இந்த மாதிரி ஸ்டெப்பை எழுதணும் நீங்கள், ஆப்போசிட் ஆஃப் 44 இஸ் -44 அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் வந்து டைரெக்டாக ஆன்சர் எழுத போகிறேன், நீங்கள் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எழுதிக்கணும். ஓகே, இப்போ -99 ஆப்போசிட் என்னது, only 19. ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப் எழுதுவீங்க, ஆப்போசிட் ஆஃப் -19 இஸ் 19. ஓகே, நெக்ஸ்ட் 3rd சப்டிவிஷன், ஆப்போசிட் ஆஃப் 0, 0க்கு ஆப்போசிட் என்ன வரும், 0வே தான். ஏன்னா 0 வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். நான் பார்த்தீங்களா ஈக்குவல் டு போடலை, ஈக்குவல் டு போடக்கூடாது. ஓகே, நான் ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப் எழுதுவீங்க, ஆப்போசிட் ஆஃப் 0 இஸ் 0. நெக்ஸ்ட் -312க்கு ஆப்போசிட் என்னது, +312 எழுதலாம், இல்லைனா வெறும் 312 எழுதலாம். ஸோ என்ன ஸ்டெப் எழுதுவீங்க, ஆப்போசிட் ஆஃப் -312 இஸ் 312. கிளியா? நெக்ஸ்ட் 789. ஸோ ஆப்போசிட் என்னது, இதோட ஆப்போசிட் வந்து -789. ஸோ என்ன ஸ்டெப் எழுதுவோம், ஆப்போசிட் ஆஃப் 789 இஸ் -789. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான், கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு 5th சம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 6th சம் பார்த்துடலாம். இஃப் 15 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் த பிளேஸ் இஸ் டினோட்டட் அஸ் +15 கிலோமீட்டர். ஸோ ஒரு பிளேஸ் வந்து 15 கிலோமீட்டர் ஈஸ்ட்டில் இருக்குது, ஈஸ்ட் சைடில் 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அப்போது அதை டினோட் எப்படி பண்ணுறாங்கன்னா, +15 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அந்த மாதிரி, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். அப்போ ஈஸ்ட் இந்த பக்கம் உள்ளதெல்லாம் பாசிட்டிவ், வெஸ்ட்டில் உள்ளதெல்லாம் நெகட்டிவ், ஏன்னா நம்பர் லைன் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி நார்த்தில் உள்ளதெல்லாம் பாசிட்டிவ், சவுத்தில் உள்ளதெல்லாம் நெகட்டிவ். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஓகே, ஸோ 15 கிலோமீட்டர், ஸோ ஈஸ்ட் இந்த பக்கம் இருக்குது 15 கிலோமீட்டரை வந்து +15 கிலோமீட்டர்னு எழுதுவாங்க. கரெக்டாக, ஏன்னா ஈஸ்ட்டில் இருக்குது, ரைட் சைடில். வாட் இஸ் த இன்டீஜர் தட் ரெப்ரசன்ட் 15 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் இட்? அப்போது 15 கிலோமீட்டர் வந்து வெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதை எப்படி டினோட் பண்ணுவோம், -15 கிலோமீட்டர். கரெக்டாக, வெஸ்ட் சைட் ஈஸ்ட்டில் வந்து 15 கிலோமீட்டர் +15, ஆப்போசிட் டைரக்ஷன் வெஸ்ட்டில் வரும்போது அது வந்து -15 கிலோமீட்டர் ஆகும். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒன்றும் ஸ்டெப்லாம் கிடையாது, டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். கிளியா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம 7th சம் பார்த்துடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் நம்பர் லைன்ஸ் ஐடென்டிஃபை த கரெக்ட் அண்ட் ராங் ரெப்ரசன்டேஷன்ஸ் வித் ரீசன். ஓகே, ஒரு 5 நம்பர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் நம்பர் லைன்ஸ் ஐடென்டிஃபை த கரெக்ட் அண்ட் ராங், எது கரெக்ட் நம்பர் லைன் எது ராங் நம்பர் லைன் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ரீசனும் எழுதணும், ஏன் அது கரெக்டு ஏன் அது ராங் அப்படின்னு ரீசனும் எழுதணும். ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 0 இருக்குது, -1, -2, -3, -4, -5, -6 நெகட்டிவில் கரெக்டாக தான் இருக்குது. ரைட் சைட் பாருங்கள்,
டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டூ ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு. அப்போ இது ராங், இங்கே வந்து ஒன்லாம் காணும். சப் இல்லைன்னா இங்கே ஒரு ஒரு குட்டி குட்டி லைன் மாதிரி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே கொடுக்கல. அப்போ இது வந்து ராங், இந்த நம்பர் லைன் வந்து ராங். என்ன ரீசன் எழுதலாம்? பாசிட்டிவ் சைடு இஸ் டினோட்டட் ஆஸ் ராங், இல்லைனா நம்பர்ஸ் ஆர் நாட் கண்டினியஸ் அப்படின்னு கூட எழுதலாம். நம்ம இஷ்டம் தான். ஓகே, நான் நோட்டில் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், நோ ப்ராப்ளம். இப்போ எது ரைட் ராங் மட்டும் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள், ரைட்டாக இருக்கான்னு. ஜீரோ இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரைட் சைடில் கரெக்டாக இருக்குது. லெஃப்ட் சைடில் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான நம்பர் லைன் தான். என்ன எழுதலாம்? இது இது வந்து கரெக்டு தான். என்ன ரீசன் எழுதலாம்னு சொல்லுங்கள். நம்பர்ஸ் ஆர் மார்க்ட் கரெக்ட்லி அப்படின்னு கூட எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷன் ரைட் சைடில் பாருங்கள், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ரைட் சைடில் கரெக்டாக தான் இருக்குது பாசிட்டிவ். லெஃப்ட் சைடில் பாருங்கள், மைனஸ் ஒன் மைனஸ் டூ, ஒரு லைன் விட்டுட்டாங்க. அப்போ இது ராங் தான், கரெக்ட் கிடையாது, கண்டினியூஸாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ் அப்படின்னு எழுதலாம். கண்டினியூஸ்லி மார்க்ட், நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நாட் மார்க்ட் கண்டினியூஸ்லி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப் டிவிஷன், ஜீரோ டூக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த சம் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் மாதிரியே தான் இதுவும் இருக்குது. இது ராங்குன்னு சொன்னோம், இது வந்து ராங்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அப்போ அங்கே ஒன் வரும்னு அர்த்தம். இட் இஸ் அண்டர்ஸ்டுட், புரியுதா? இங்கே வந்து லைன் கொடுக்கல, அதனால் இது ராங்குன்னு சொன்னோம். இட் இஸ் அண்டர்ஸ்டுட், இங்கே ஒன் வரும், இங்கே த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன், இது அண்டர்ஸ்டுட் தான். ஓகே, இப்போ ரைட் சைட் கரெக்டாக தான் இருக்குது, லெஃப்ட் சைடும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் செவன் மைனஸ் எயிட் மைனஸ் நைன் மைனஸ் டென் மைனஸ் லெவன் மைனஸ் டுவெல், இட் இஸ் கரெக்ட். ஒரு ஒரு லைன் கரெக்டாக கொடுத்துட்டாங்க, அப்போ இது கரெக்டு தான். ஓகே, நம்ம ரீசன் எழுதிக்கலாம் என்னென்னு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப் டிவிஷன், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த பக்கம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், மைனஸ் சிக்ஸ்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ராங் நம்பர் லைன். நம்ம என்ன ரீசன் எழுதிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் லைன் கரெக்ட், ராங். செகண்ட் நம்பர் லைன் கரெக்ட, ஸோ தேர்ட் நம்பர் லைன் ராங். ஃபோர்த்து நம்பர் லைன் கரெக்ட், ஃபிஃப்த்து நம்பர் லைன் ராங். இப்போ நான் ரீசன் வந்து அழகாக எழுதிடலாம் நம்ம நோட்டில். செவன்த்து சம்மோட ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் என்ன நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு? ஆன்சர் வந்து ராங் அப்படின்னு வந்துச்சு. ஆன்சர் வந்து அந்த நம்பர் லைன் ஆன்சர் வந்து ராங். என்ன ரீசன்? இன்டீஜர்ஸ், integers or not continuously marked, அதாவது integers வந்து கண்டினியூஸாக மார்க் பண்ணலை. ஓகே, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் நம்ம என்னன்னு சொன்னோம்? கரெக்டான நம்பர் லைன் சொன்னோம். ஸோ நம்ம வந்து ரீசன் எழுதியாச்சு பாருங்கள். செகண்ட் சப் டிவிஷன் என்ன எழுதியிருக்கோம்? கரெக்ட், கரெக்டான நம்பர் லைன் தான் கொடுத்துருக்காங்க. இன்டீஜர்ஸ் ஆர் கரெக்ட்லி மார்க். ஸோ ஃபஸ்ட் நம்பர் லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ராங்காக மார்க் பண்ணியிருந்தாங்க. இன்டீஜர்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ்லி மார்க்டு, இந்த இந்த பக்கம் பாருங்கள், கண்டினியூஸாக மார்க் பண்ணாதனால நம்ம அந்த ரீசன் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் வந்து கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷனில் வந்து என்ன மிஸ்டேக் இருந்துச்சு? மைனஸ் டூ, இங்கே பாருங்கள், மைனஸ் ஒன் மைனஸ் டூ வந்து இங்கே வந்திருக்கணும், அது ஒரு ராங். அப்போ மைனஸ் டூ இஸ் நாட் மார்க்டு கரெக்ட்லி அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். மைனஸ் டூ இஸ் மார்க்டு ராங்லி அப்படின்னு எழுதியிருக்கேன். எல்லாம் இஸ் மார்க் நான் மைனஸ் டூ இஸ் நாட் மார்க்டு கரெக்ட்லி அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப் டிவிஷனில் என்ன மிஸ்டேக் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன எழுதியிருக்கேன்னா, கரெக்ட், இன்டீஜர்ஸ் ஆர் மார்க்ட் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இல்லைனா இன்டீஜர்ஸ் ஆர் கரெக்ட்லி மார்க்டுன்னு கூட எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப் டிவிஷனில் வந்து என்ன மிஸ்டேக் பார்த்தோம் நம்ம? இந்த பக்கம் நெகட்டிவ் சைடு வந்து ராங்காக மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் என்ன எழுதியிருக்கோம்? ராங். ஸோ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் மார்க்ட் ராங்லி. ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செவன்த்து சம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம எயித்து சம் பார்த்துடலாம். நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த செவன்த்து சம்மை. நெக்ஸ்ட் நம்ம எயித்து சம் பார்த்துடலாம் வாங்க. ரைட் ஆல் த இன்டீஜர்ஸ் பிட்வீன் த கிவன் நம்பர்ஸ், அதாவது
between and kekranga indha rendu number ku between integers indha rendu number ku between integers between nu solumbodhu indha 7 and 10 edukka koodadhu okay so write all the integers between the given numbers 7 ku 10 ku between numbers mattum nam ezhudhana podum okay rendu type la ezhudalam onnu neenga number line draw pannite ezhudalam first subdivision vandu 7 ku 10 ku iduve from 2 nu kuduthirundha 7 yum 10 yum ezhudanum between nu sonna adu rendu include panna vendam okay ipo neenga number line draw panni kuda pannalam illa ungalku namakku theriyum illaya direct ah kuda ezhudalam enna enna numbers varudhu between the integers between 7 and 10 are enna number varudhu 7 ku apra 8 and 9 correct ah so indha mari direct ah kuda ezhudikalam illa number line kuda draw panni ungalku puriyalana number line draw panni kuda pannikalam okay next for second subdivision minus 5 ku 4 ku in between la so enna answer varu parunga the integers between minus 5 and 4 are இப்ப சொல்லுங்க பாப்போம் -4 இல்ல நம்பர் லைன் டிரா பண்றதால பண்ணிக்கலாம் சோ -5 க்கு அடுத்து பாசிட்டிவ் 4 க்கு என்ன என்ன வரும் -5 க்கு முன்னாடி -4 -3 -2 -1 0 1 2 3 இந்த 4 எழுத கூடாது -5 க்கு -4 க்கு நம்பர் லைன் மாதிரியே தான் இது -5 -4 அதுக்கு இடையில உள்ள எல்லா நம்பர்ஸுமே எழுதணும் புரியதா நெக்ஸ்ட் 3rd சப்டிவிஷன் minus 3 and 3 in kuduthirukanga okay so the integers between minus 3 and 3 are so minus 3 ku 3 ku idaiyila numbers enna la varum parunga minus 3 ku appra minus 2 minus 1 0 1 and 2 so idu rendu include panni ezhuda koodadhu okay next 4th subdivision vandu minus 5 and 0 so minus 4 minus 5 ku 0 ku idaiyila vandu enna enna numbers between numbers vandu enna la varum appdin ketirukanga so the integers between minus 5 and 0 are so ipo minus 5 ku adutha number enna varum minus 4 minus 3 minus 2 minus 1 avlo dhaan indha 0 ezhuda mudiyadhu okay That's all very simple. முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா Next number 9th sum பார்த்தறலாம் last sum of this video 9th sum put the appropriate signs as less than greater than or equal to in the box comparison மாதிரி தான் okay அந்த கான்செப்ட்ல ஞாபகம் இருக்கா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அந்த கான்செப்ட் okay அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் பெரிய நம்பர் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் சின்ன நம்பர் ஓகே 0 விட நெகட்டிவ் நம்பர்லாம் சின்ன நம்பர் 0 விட பாசிட்டிவ் நம்பர்லாம் பெரிய நம்பர் இதுதான் இதோட கான்செப்ட் ஓகே அவ்வளவுதான் நாம் இப்போ பார்த்தலாம் நம்ம சம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -7 8 சோ என்ன சைன் வரும் பாருங்க -7 தான் லெஸ் கரெக்ட்டா நம்பர் லைன்ல வந்து -7 right left side லியோ 8 வந்து right side லியோ இருக்கும் சோ right side ல போக போக நம்பர் வந்து பெரிய நம்பர் சோ நெகட்டிவ் நம்பர் அண்ட் பாசிட்டிவ் நம்பர் வந்து கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் ல இருக்குறதா பெரிய நம்பர் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் -8 -7 சோ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்துச்சுனா கண்ணை மூடிக்கிட்டு எது ப்ளஸ் நம்பரோ அதான் பெரிய நம்பர்னு போட்றலாம் ஆனால் ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கு பாத்தீங்களா ரெண்டுமே நெகட்டிவ் இருந்துச்சுனா எது பெரிய நம்பரோ அதான் சின்ன நம்பர் எது சின்ன நம்பரோ அதான் பெரிய நம்பர் ஓகே அப்படி தான் நம்ம போடணும் சோ -8 -7 னு பொறுத்த வரைக்கும் -8 இஸ் ஸ்மாலர் தென் -7 சோ லெஸ் தென் சைன் சோ இது வந்து இந்த சைன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் லெஸ் தென் சைன் அப்படினா இது வந்து ஓபன் க்ளோஸ் மவுத் இது வந்து மவுத் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இது வந்து வாய் மூடி இருக்கு இது வந்து வாய் திறந்து இருக்கு இது வந்து க்ளோஸ் மவுத் இது வந்து ஓபன் மவுத் ஓபன் மவுத் இருக்கிற பக்கம் பெரிய நம்பர் க்ளோஸ் மவுத் இருக்கிற பக்கம் சின்ன நம்பர் அப்ப நம்ம இத ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணனும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உள்ள நம்பர் தான் இன்டிகேட் பண்ற மாதிரி ரீட் பண்ணனும் so -8 less than -7 left hand side ல உள்ள நம்பர் இன்டிகேட் பண்ற மாதிரி தான் ரீட் பண்ணனும் ஓகே நெக்ஸ்ட் பெரிய நம்பர் இந்த பக்கம் வந்துச்சா கிரேட்டர் தென் அப்படினு சொல்லுவோம் இதுவே இப்படி மாறி இருந்துச்சா கிரேட்டர் தென் சிம்பல் போடுவோம் ஓகே நெக்ஸ்ட்
minus 999 was minus 1000. So, ரெண்டுமே minus இருக்கிறதுனால பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர், சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ இதுதான் வந்து பிக் நம்பர், கிரேட்டர் நம்பர். நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் எப்பவுமே இண்டிகேட் பண்ணுற மாதிரி எழுதணும். ஸோ இது கிரேட்டர் நம்பர் இருக்கிறதுனால இந்த பக்கம் கிரேட்டர் தென் சைன், ஓப்பன் மவுத் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி போடணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். மைனஸ் 111 மைனஸ் 111 ரெண்டுமே ஈக்குவல் டு தான், கரெக்டாக போத் ஆர் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன், ஜீரோ அண்ட் மைனஸ் 200. ஸோ எது பெரிய நம்பர்? ஜீரோ தான் பெரிய நம்பர். ஸோ திஸ் இஸ் கிரேட்டர். மைனஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் லெஸ் தேன் ஜீரோ. ஜீரோவோட நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் சின்ன நம்பர், ஆனால் ஜீரோவோட பாசிட்டிவ் நம்பர்லாம் பெரிய நம்பர். ஓகே, ஸோ அவ்வளோதான். நைன் சம்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில். ரிமைனிங் சம்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அதனால். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ரிமைனிங் சம்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.